நட்சத்திர புன்னகை நட்சத்திர புன்னகையில் ஆக்டர் அண்ட் டிரெக்டர் மாரிமுத்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவாங்க பேசுறதுக்கு நிறைய இருக்குன்னு போன நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் அப்படி ஒரு எபிசோடுக்குள்ளே முடிக்கக்கூடிய அளவுக்கு சினிமா இல்லை ஏன்னா அவரோட சினிமா அனுபவம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பல வருடங்களை கடந்து எண்பது படங்களுக்கு மேலே நடிகர்களாகவும் அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய நிறைய உதவி இயக்குனராகவும் இரண்டு அழகான படங்களை கொடுத்த ஒரு இயக்குனராகவும் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் ரொம்ப சந்தோஷம் சார் நிகழ்ச்சி தொடரலாமா சார்

இப்ப இருக்குற அஜித் விஜயவே நம்ம எடுத்துக்கோம் ரெண்டு பேருமே சுப்பீரியாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு சராசரித்தனம் இல்லாத ஒரு அவுட் ஸ்டாண்டிங் குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு அது தான் இவ்வளவு வரத்துக்கு வந்திருக்காங்க இல்லாட்டி வர முடியாது ஒருத்தருக்கு கைட் லைன் இருந்துச்சு எஸ் ஏசி அவர்கள் தன்னோட மகனை உருவாக்குனாரு யார் விஜய் அவர்கள் அஜித்துக்கு வந்து எதுவுமே கிடையாது எந்த கைட் லைனுமே கிடையாது அவர் வந்து ஃப்ரீக்கி ரொம்ப ஃப்ரீக்கி ஸோ அவரும் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு ஈக்குவல்லி விஜய் இந்தளவுக்கு வந்துருக்காங்க ரெண்டு பேருக்குமே சுப்பரியாரிட்டி இருக்குது அவுட்ஸ்டாண்டிங் கேப்போ குவாலிட்டி இருந்தால் தான் அது வர முடியும் அது வந்து சராசரி வீக்னஸோ சராசரி மனிதனுக்குரிய கோபதாபங்களோ எடுத்தம் கவுத்தணும் முடிவு எடுக்கிற அவசரத்தனமோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்து சில நேரங்களில் இருக்கும் பல நேரங்களில் இருக்காது அதுதான் நான் கவனிச்ச அஜித் அண்ட் விஜய் அந்த நிதானமும் அந்த மதிநுட்பமும் தான் அவங்களோட ட்ராவலை வந்து ரொம்ப கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு டிராவல் பண்ணுறாங்க ஒரு கதையை தீர்மானம் பண்ணி விஜய் எல்லாம் ஒரு கதையை தீர்மானம் பண்ணி அஜித் எல்லாம் ஒரு கதையை தீர்மானம் பண்ணி இதை படமா பண்ணலாம் இந்த முருடீசருக்கு பண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது அதோட வேலி வந்து இருநூறு கோடின்னு ஆகுது கரெக்டா இருநூறு கோடி விஷயம் அது இருநூறு கோடி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருநூறு கோடிக்கு வந்து இருநூறு வீடு வாங்கலாம் நல்ல வீடு தெரியுமா இருநூறு அபார்ட்மெண்ட் வாங்கலாம் அவ்வளவு ஒரு ஊரே வாங்கிடலாம் அவ்வளவு பெரிய தொகை இருநூறு கோடிங்கிறது ஒரு படம்ங்கிறது அவங்களோட ஒரு ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆக போற படம்ங்கிறது இரநூறு கோடி சம்மந்தப்பட்டது அப்போ அது அதுக்கு அது முழுக்க முழுக்க ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹீரோ தான் அதுக்கப்புறம் டைரக்ட் அஜித் விஜய் பொறுத்தவரைக்கும் மத்த படங்களை பத்தி நம்ம பேசுறோம் அப்படி இருக்கும்போது சோ இவங்க தான் பிசினஸ் இவங்களுக்கு தான் தேட்டருக்கு வராங்க அப்படி இருக்கும்போது இப்போ முருகதாஸ் அஜித் முருகதாஸ் விஜய் அப்படின்னா அவங்க காம்பினேஷன் அப்புறம் அப்புறம் கேமராமேன் காம்பினேஷன் எல்லாம் சோ இப்படி இருக்கும்போது அதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு முடிவு எடுக்கணும் அதுக்கு எவ்வளவு பயம் இருக்கும் அது ஒரு தப்பான முடிவு கூடாதுல அவங்க நல்ல கதை நம்ம கூடாது கெட்ட கதை நல்ல கதை ஏமாந்து கூடாது சோ அப்படி அவங்க ரொம்ப நிதானமா டிராவல் பண்றாங்க அது அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க யாரையோ தண்டிக்கணுமோ யாரையோ பழி வாங்கணுமோ அப்படின்னா கூட ரொம்ப யோசிச்சு தான் செய்வாங்க ஒரு டைரக்டரை வந்து நம்பிக்கை கொடுத்துட்டு வேணான்னு அவரை கட் பண்ணுறதுக்கு இல்லையா அது டக்குன்னாலாம் செஞ்சிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்கள ஸ்டாண்ட் பைல வச்சு அவங்களுக்கு வந்து வேற ஒன்று ஒரு வெயிட்டிங்காக வேற ஒரு கம்பெனியை கோர்த்து விட்டுட்டு அப்புறம் தான் வேற ஒரு டிசன் எடுப்பாங்க அப்படி எல்லாம் ரொம்ப நிதானமானவர்கள் ரொம்ப மதிநுட்பம் நிறைந்தவர்கள் ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்துல அவங்களுக்குள்ள இம்மெச்சுரிட்டி இருந்திருக்கலாம் இருக்கலாம் அந்த டைம்ல அவங்களோட வயசுன்னு ஒண்ணு இருக்கு டுவெண்ட்டி பிளஸ் இல்லைங்களா அப்ப அவங்களுக்கு இருந்த சினிமா நுட்பம் வேற வேற அவங்களுக்கு அப்போ ஹீரோ இமேஜ் எல்லாம் கிடையாது கிடையாது அவங்களுக்கு இன்னும் ஒரு ஓப்பனிங் அப்படின்லாம் கிடையாது கதைக்குள்ளே அடங்கி தான் நடிச்சாங்க அப்படி தான் போய் உனக்குங்கிற படங்கள்லாம் வந்துச்சு இல்லையா அஜிசாரும் ஆசை அந்த பவித்ரா அந்த படங்கள்லாம் இல்லையா முகவரி அந்த இதுல அப்படிதான் பண்ணாரு ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு இருந்த இம்மெச்சூரிட்டி காலப்போக்கில் அதை சரி பண்ணிக்கிட்டாங்க சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி மெச்சூரிட்டிக்கு வந்து மெச்சூரிட்டிக்கு வர வர ஆட்டோமேட்டிக்கா பேச்சு குறைஞ்சிரும் இப்போ என்ன மாதிரி வளவளெல்லாம் பேச்சு பேச்சு குறைஞ்சிரும் அமைதி ஆயிடுவாங்க ஒரு நிதானம் வந்துடும் அப்போ பேச்சு குறைஞ்சு உங்களுக்கு சிந்தனை அதிகமானாலே ஈஸியாக நல்ல முடிவுகள் வரும் வெளியே வரும்போது மைண்ட் ப்ராசஸ் பண்ணி 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 தான் ஒரு டிசிஷன் எடுக்கிறது டக்குன்னு ஒரு வாயில் அந்த நேரத்துக்கு நம்ம மைண்டுக்கு வர்றத வார்த்தைகளாக கொட்டிட மாட்டேங்கிறேன் அந்த நிதானம் ரெண்டு பேர்த்தையுமே இருக்கு ரெண்டு பேருமே கிரேட் பர்சனிட்டிஸ் தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத பெரிய மாஸ்கிய ரோகம் ரெண்டு பேருமே கிளாரிட்டி பத்தி பேசணும் சினிமா பத்தி பேசணும் பட் பைரவா ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் அண்ட் நீங்கள் அவர் கூட படம் பண்ணும்போது அவர் கூட உங்ககிட்ட சொல்லிருக்காங்க நீங்க நடிகரா கண்டினியூ பண்ணுங்க உங்க நடிப்புக்கு நான் ஃபேன் அப்படின்னு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு கேள்வி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் விஜய் சார் செட்டில் பார்த்தேன் பைரவா ஷூட்டிங்கில் தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி நான் அவரோட படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண படங்கள் வந்து நேருக்கு நேரு உதயா 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 அப்புறமா குஷி இதெல்லாம் அவர் அவரோட ஒர்க் பண்ண படங்கள் அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே சந்திக்கவே இல்லை அப்படியே லாங் இதாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரோட ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பைரவாவில் அந்த கேரக்டர் சின்ன கேரக்டர் தான் அது வந்துச்சு வந்தப்போ எனக்கு முதல் முதல் பார்த்தாரு பார்த்தப்ப ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க எங்கள் ஆச்சி ஹவுஸ்னு டீனரில் ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் தான் எங்களோட முதலாளி சுட்டி என்னை வந்து அடிப்பார் அது முடிய பிடிச்சி அது கண்ணில் வந்து இது அந்த பென்சில் 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 ஐபால் வந்து பென்சிலை கொடுத்தோம் அந்த தான் மொதல் எடுத்தாங்க ஸோ பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க நீங்கள் நடிகராகவே இருந்துருங்க திருப்பி டேரெக்ட் பண்ண போ இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசியிருந்தாரு தனியாக சேர போட்டால் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தோம் அப்புறம் குடும்ப விஷயங்கள் அதெல்லாம் வந்து குழந்தைகளை பற்றிலாம் நிறையா கேட்டார் அப்புறம் நானும் அவரோட குடும்பங்களை பத்தியெல்லாம் பேச ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு கேட்டுற கூடாது இல்ல நம்ம அந்த அளவுக்கு நான் அவரோட பழகல நான் நான் எப்பயுமே ஒரு லேண்ட்மார்க்கா இருப்பேன் எல்லாரோடையும் நான் என்னை யாருமே ஈஸியா மறந்துட மாட்டாங்க சோ அப்படி கேட்காம எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப டக்குன்னு என்னை ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சோ அவரோட அடுத்த படமும் நடிக்கிறதுக்கான ஒரு பிளான் போயிட்டு இருக்கு பாப்பா ரொம்ப சந்தோஷம் என்ன மாவட்டம் இந்த தடையாவது இளைஞர் அணி போஸ்ட் என் பையனுக்கு கிடைக்குமா நீங்க தான் தலைவர் மச்சானிய அதுக்கு அதுக்கப்புறம் ஏன் பயப்படுறீங்க அதெல்லாம் பிடிச்சிட்டீங்க ஆனால் லிஸ்ட்ல அந்த குடிப்பை பேர் இருக்கே அதான் ஒரே யோசனையா இருக்கு லிஸ்ட்ல மட்டும் இல்லை எல்லார் மனசுலேயும் தான் இருக்கான் அண்ணே நம்ம பொழப்புக்காக அரசியலுக்கு வந்தவங்க அவன் பிறந்ததே தான் அவனுக்கு தான் உனக்கு கிடைக்கணும்ன்றதா அது அதை யாராலையும் மாற்ற முடியாது பத்தி பேசும்போது நீங்க நிறைய படங்கள் பாக்குறீங்க இப்போ வந்து வில்லன் ஷேட் இருக்கிறதும் அதே சமயத்துல இந்த கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஒருத்தர் பியோர் பிளாக்காகவும் பியோர் ஒயிட்டாகவும் இல்ல மனுஷங்கனாலே அந்த கிரே ஏரியால தான் இருப்பாங்க நீங்க அந்த மாதிரி ரொம்ப அழகான கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க சில படங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நமக்கு வரணும் நாம இதுல இன்னும் ஜொலிப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கா சில படங்கள் பார்க்கும்போது நமக்கு அது பொறாமையா இருக்கும் என்ன படம் அது எனக்கு தெரியணுமே சொல்லுங்க இல்ல அது ஒரு ரகசியமான இல்ல 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 இன்னைக்கு அந்த ரகசியத்தை உடைக்கிறோம் ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க இதை போய் இவரு பண்ணிட்டு போயிட்டாரு

அதே அவர் மேல தான் இன்னொரு கேரக்டர் இதுல வந்து மத யானை கூட்டத்துல அவர் பண்ணிருப்பார் இல்லையா மதை கூட்டம் சூப்பர் கேரக்டர் அப்படம் அவர் சிலர் பொறா போற அளவுக்கு நானும் சில கேரக்டர் பண்ணிருக்கேன் இதுல விஜய் ம நடத்தோட நான் பண்ண அந்த லட்சுமி ஆரோகணம் ஆரோகணம் ஆமா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஆமா ரமான கேரக்டர் சோ அது காலங்காலமா நிகழ்ந்துகிட்டுதான் இருக்கும் அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம வேற ஒரு படத்துக்கு நம்ம கமிட் ஆகி அவுட்டோர்லயோ இங்கேயோ ஷூட்டிங்ல இருக்கும்போது அந்த டேட்ல வேற ஒரு படம் வரும் ஆமா சார் இதே டேட்ல தான் வேணும் சார் அப்படிம்பாங்க நமக்கு ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்கும் ஐயோ என்னடா பண்றது அப்படி மிஸ் பண்ண படம் ஏதாவது இருக்குது யாவது இல்ல எனக்கு ஓகே ஓகே அப்படி மிஸ் ஆகும் அதுக்கு அப்புறம் அது எனக்கு ரொம்ப வலியா இருக்கும் அது மறக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டமே நல்ல கேரக்டர் மிஸ் பண்ண என்ன பண்ண முடியும் இருக்குது ஒரு ஆள் தான் இருக்கும் தேதி ஒண்ணு தான் இருக்கு காலண்டர்ல 16 ஆம் தேதிங்கிறது ஒண்ணு தான் இருக்கு கிளிச்சப்புறம் 2 16 வந்தாலும் பரவாயில்லை இப்போ எனக்கு அது ஒரு மன உழச்சலாகவே இருந்துகிட்டு நம்மளால நான் ஒரு மிஸ்ஸான விஷயங்களை மறக்கிறதுக்கு லேட்டாகும் எனக்கு ரொம்ப லேட் ஆகும் ரொம்ப உழ உழந்துக்கிட்டே இருப்பேன் அப்போ இளவரசர் தான் எனக்கு சொன்னார் இவரு நம்ம நடிகர் இளவரசர் தான் சொன்னாரு அதை டக்குன்னு மறந்துட்டு அடுத்த அடுத்த வேலைக்கு வந்து நினைச்சிட்டே இருந்தாலும் ஏதாவது சொல்யூஷன் சென்றிருக்கேன் அதுக்கு ஒண்ணுமே கிடையாது நடந்துகிட்டு தான் இருக்கும் கால ஒரு படத்துல இருப்பீங்க இன்னொரு படம் வெயிட் டேட்ல வரும் அதை பண்ண முடியாம போயிடும் அது மிஸ் ஆகும் அப்புறமா இன்னொரு படம் வரும் அப்படிதான் டிராவல் ஆகிட்டு இருக்குங்க

நடக்கிற கதையான கமல்ஹாசன் சார டைரக்ட் பண்ணனும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கு அவர் அவருக்கு நம்ம ஷார்ட்கட் சொல்லணும் அவர் நடிக்கணும் அவர் நடிப்புல கரெக்ஷன் சொல்லணும் நம்ம கரெக்ஷன் சொல்லி ஒன் மூவர் டேக் போனோம் அப்படின்னுட்டு சிவாஜி அமலையும் இருந்துச்சு அது அவர் காலம் முடிஞ்சிருச்சு நம்ம அதுக்கு அப்போதான் அந்த டைம்ல தான் சினிமாக்குள்ளே விளையாடுறோம் அவரோட இறுதி கட்டத்துல தான் நம்ம சினிமா கூடையும் வளையிறோம் சோ எனக்கு கமல் சாரை வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கத்தான் செய்துன்னு சொல்றதுக்குலாம் இல்ல

குறை என் மனசுல என்னைக்குமே இல்ல இல்ல இருக்கு சினிமா தானே நம்ம வந்தது சினிமா இருக்குறது சினிமா அவ்வளவுதான் கேமராவுக்கு பின்னாடி இருந்தா இப்ப கேமராவுக்கு முன்னாடி இருக்கும் இது வந்து அதோட எனக்கு பெட்டரா தான் தோணுது டைரக்டரா நீங்க டிராவல் பண்றதை விட அது என்னன்னாங்க ரொம்ப ரிஸ்கியான ஒரு டிராவல்ங்க அது ஒவ்வொரு படமும் பயத்தோடயே டிராவல் பண்ணுங்க அது வந்து இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும்போது வியாழக்கிழமை நைட் நமக்கு ஒரு உதரல் வரும் பாருங்க ஐயோ நாளை காலையில தூக்கு மேடைக்கு போக போற ஒரு தூக்கு கைதி மாதிரியே இருக்குங்க ஒரு டைரக்டருக்கு நாளை காலையில தேட்டருக்கு ஆள் வருவானா வர மாட்டானா பாத்துட்டு என்ன சொல்லுவான் ஏது சொல்லுவான் அவன் பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டானாக்கா சூப்பராக இருக்குமே கை தட்டிவிட்டானா சூப்பராக இருக்குமேங்கிற்க எல்லா டேரக்டர்களுக்கும் ஈவன் வெற்றி படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பெரிய டைரக்டர்களுக்கே அந்த பயம் இருக்கும் அந்த ஈவன் இன்றைக்கி இருக்கிற அட்லி ஆகட்டும் ஏஆர் முருகாஸ் ஆகட்டும் சங்கர் சார் ஆகட்டும் எவ்வளோ பெரிய டைரக்டராக இருக்கிறவங்களுக்கும் அந்த வெள்ளிக்கிழமை சிவரிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படி ஒரு இது ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் ஒரு படம் முடிச்சிட்டு அடுத்த படம்ங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடாது அதுக்கும் திருப்பி நீங்கள் போராடணும் அதுக்கு விஷயங்களாக இருக்குது பட் அஸ் அ பர்ஃபார்மரா அஸ் அஸ் அ ஆக்டராக அது அந்த ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி நான் நினைக்கிறேன் சினிமாவோட வளர்ச்சியை பத்தி நம்ம பேசலாம் நீங்க சொன்னீங்க ஒரு பெயர் ஒரு படம் பத்தின ஒரு விமர்சனம் வந்து வெறும் எழுத்துக்களால இருக்கக்கூடியத படிச்சுரு சுற்ற காலகட்டங்கள் அதுவே எக்ஸைட்மெண்டா இருக்க போய் இன்னைக்கு ஒரு டைட்டில் கூட பாத்துக்கிட்டீங்கன்னா டைட்டில் ரிவீலிங்கே வந்து ஒரு வீடியோ ஈவென்டா பண்றோம் இப்போ கூட பாத்துக்கிட்டீங்கன்னா கமலஹாசன் அவர்களோட ஒரு படம் வந்து வெளியே வந்து வெளியே வருது அப்படி விக்ரம்ட டைட்டில் வந்து நாங்க டைட்டில் ரிவீல் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அழகா ஒரு ப்ரொடக்ஷன் பண்றோம் இப்படி சினிமாவோட வளர்ச்சி வந்து அப்படி ஒரு வளர்ச்சியா மாறிக்கிட்டே வருது சோ ஓடிடி தளங்கள் பத்தி நிச்சயமா பேசணும் இப்போ தீபாவளிக்கு படம் வந்து ஓடி தான் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாருமே பாத்தோம் என்ஜாய் பண்றோம் இந்த வெள்ளிக்கிழமை சிவரிங் குறஞ்சிருச்சா சினிமாவோட வளர்ச்சி எப்படி இருக்கு இன்னமும் அந்த போட்டி பிசினஸ் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க குறைஞ்சிருச்சான்னு சொல்ற சொல்ற சொல்ல முடியாது இருந்துகிட்டு தான் இருக்கு வெள்ளிக்கிழமை சிவரிங் அப்படி தான் இருக்கு சூற ரிப்போர்ட் ஒரு பர்ட்டிகுலர் டே ல வந்துச்சு இல்லையா அதுக்கு முதல் நாள் இரவு சூர்யாவுக்கு ஒரு ஷிவரிங் தான் செஞ்சிருக்கோம் அந்த டைரக்டர் சுதா மேடத்துக்கு ஒரு சிவரிங் தான் செஞ்சிருக்கோம் எப்படி ரிசீவ் பண்ண எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க நாளைக்கு என்ன ரிவியூஸ் வர போகுது காலையில் எழுத ஆரம்பிச்சிருவாங்களே அந்த படம் ஷோ இன்டர்வல்கிட்டே எழுத ஆரம்பிச்சிருவாங்களே அப்படிங்கிற ஒரு சிவரிங் இருக்குது தான் செய்யும் அந்த ஓடிடியில் வந்தாங்கன்னா தேட்டரில் வந்தானே பட் என்னன்னா ஓடிடி என்பது கொஞ்சம் எனக்கு வந்து அது மேலே அவ்வளவு நான் இது கிடையாது நான் அதை வந்து சப்போர்ட் பண்ற ஆள் கிடையாது இஸ் நாட் சினிமா சினிமாங்கிறது தியேட்டர்ல வந்து தான் பார்க்கணும் அது என்னன்னு தெரியல இந்த நூற்றாண்டுல இந்த வருஷத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா வந்து சினிமாவுக்கும் பெரிய சோதனை காலம் ஆயிடுச்சு அது திருப்பி மாறணும் திருப்பி தியேட்டருக்கல் ரிலீஸ் தான் எப்பயுமே ஒரு சினிமாவுக்கான கொண்டாட்டம்ங்கிறது அதான் தியேட்டர் சவுண்ட் எஃபெக்ட் சவுண்ட் சைன்ல இருந்து நம்ம உட்காந்து ஒரு ரசிகனா நம்ம கொண்டியூ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வேற விஷயங்களுக்கு டிவி ப்ரோக்ராம் கரெக்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் டிவில பாக்குறதுக்கு மக்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு தேட்டரில் காட்ட முடியாது இல்லைங்களா அதே மாதிரி வந்து மத்த மத்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கு பிடி பட்டிமன்றம் இருக்குது இது இருக்குது அது இதெல்லாம் என்னென்ன ஒளி நம்ம ஒளி மொழியும் தொடங்குறது தூர்தர்ஷனோட இதெல்லாம் இல்லைங்களா சோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்களை வந்து வீட்டில் உட்காந்து பாக்கிற ப்ரோக்ராம்கள் அதோட நேச்சர் தனி சினிமா அப்படிங்கிறது ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தய மாதிரி மீட்டர் ரேஸ் அந்த மாதிரியான ஒரு கன் சுட்டோன்னே ஓடணும் ஓடி முடிச்சிடணும் ரிப்பனை தொட்டணும் முடிஞ்சிடணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரெண்டே கால நேரம் ரேஸ் அது அது வந்து சினிமா தேட்டரில் தான் வந்து மக்கள் பார்க்கணும் அங்கே தான் அந்த தேட்டர்கள் கொண்டாட்டம்ங்கிறது அங்கே தான் இருக்கும் எனக்கு தெரியும் அங்கே ஆப்ரேட்டரோடலாம் நான் எல்லா படங்களும் பார்க்கும்போது இப்போ படம் பார்த்துட்டு மட்டும் நான் வரமாட்டேன் போய் ஆப்ரேட்டரை பார்த்துட்டு வருவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ சவுண்டு வச்சிங்க எதுனால எவ்வளோ சவுண்டை குறைச்சிங்க எந்த சீனில் இது பண்ணாங்க அப்படிலாம் கொஞ்சம் நான் கேட்பேன் அப்படியெல்லாம் கேப்ப கேட்கும்போது நமக்கு என்னென்னாக்கா அந்த கேவலப்புங்கிறதுக்கு இல்லையா அது வந்து ஒருத்தர் தட்டினாக்க அதோட ஜாயின் பண்ணி ஒரு பத்து பேர் கை தட்டுவோம் அது தேட்டரில் தான் நடக்கும் அந்த பத்து நூறு ஆகும் நூறு நூறு முந்நூறு ஆகும் முந்நூறு கிளாப்ஸுங்கிறது ஒரு காமெடி சீனுக்கு வரப்போகுதுனாக்கா தேட்டரில் மட்டும் தான் வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க நல்ல படமாக்குறவங்க கூட ஓகே ஒண்ணு அப்புறம் ஒரு தேட்டர் போது தான் ஆப்ரேட்டரே வந்து சவுண்டு ஏழுக்கு மேலே வைப்பார் செவன் ஒரு பாயிண்ட் இருக்கு ஏழுக்கு மேலே வைப்பார் அப்போ தான் அந்த தேட்டரு அந்த ஆடு சவுண்டை வந்து சக் பண்ணும் சார் அப்படின்னு எம்டி தேட்டரில் வந்து அவாளி மோசன்னா ஜார் ஆகும் எக்வாகும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ தேட்டரிக்கள் கேளப்புங்கிறது எப்பவுமே தேட்டர்கள் கேலப்பு தான் சினிமா என்பது தேட்டரில் வந்து தான் மக்கள் பார்க்கணும் அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து போயிட்டு இருக்குது ஓடிடி என்பது வந்து அடுத்த டெக்னாலஜி தான் அது அடுத்த டெக்னாலஜி எப்பயுமே ஒரு செல்ஃபோனுங்கிறது வந்து என்னைக்கு சினிமாவுக்கு எதிரியாக மாறிச்சோம் அதே மாதிரி ஓடிடிங்கிறது சினிமாக்கு எதிரி தான் பட் கிரியேட்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா சார் பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு சினிமா கனவு நிறைய பேர்கிட்ட ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு பட் ஒரு குறிப்பிட்ட அளவு பட்ஜெட்டை கொடுத்து நீங்க வந்து இந்த சினிமா பண்ணலாம் அப்படிங்கற ஒரு வாய்ப்பு ஓடிடி உருவாக்குதா அது தேட்டர்கள் ரிலீஸ்லேயும் தான் இருக்குது அதை தான் ஓடிடி பண்ண போகுது பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு விஷயம் இங்க ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா மார்க்கெட்டிங் ஸ்கேலிங்னு ஒன்னு இருக்கு இல்லையா அஜித் விஜய் படம் அப்புறம் ஹீரோ படம் அப்புறம் ஹீரோ இல்லாத படம் அப்புறமா கதை அம்சம் உள்ள படம் அப்படின்னு இல்லையா அதே மாதிரி தான் ஓடிட்லேயும் ஓடிட்டுனா அப்படி நீங்கள் எதோ ஒன்று எடுத்துருங்க யாராவது சொல்லணும் எடுங்கன்னு சொல்ல

ஒரு படம் என்ன எதை ரசித்தான் எதை ரசிக்கலை எதுக்கு கேட்டலை சலசலப்பு வந்துச்சு எதுக்கு வெளியே வந்துச்சு போனால் அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு படம் போச்சு இப்போ சூரரை போட்டு நான் ரொம்ப நெகிழ்வாக பார்த்த படம் ரொம்ப ரொம்ப சிலிப்போடு நான் பார்த்தேன் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் அது சம்மந்தப்பட்ட எல்லாருமே நான் பேசினேன் ஆனால் அது நான் ரசித்ததை எல்லாரும் ரசிப்பிருப்பானா அப்படின்னு எனக்கு தெரியலையங்க நான் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் வீட்டில் அது எப்படிங்க எல்லாரும் ரசிச்சிருப்பாங்களான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அது அந்த திருவிழாவை திருவிழா திருவிழா களத்தில் போய் தான் ரசிக்கணும் நீங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்து ரசிக்கக்கூடாது

தான் கல்யாணம் நின்று போச்சுன்னு அசோக் சொன்னா அன்னைக்கு நடந்த தப்புக்கு இன்னைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த கல்யாணம் நடக்கணும் தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க போய் போது படம் உங்களை பார்த்து உங்க வீட்டில் ரசிச்ச ஒரு படம் என்ன படம் நான் என்னன்னா ஒரு காலத்தில் வந்து தனிமை விரும்பி பெரிய தனிமை விரும்பி தனிமையா நான் மட்டும் தான் போவேன் படத்துக்கு போனான் ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டுகள் யாருமே கூட்டே போக மாட்டேன் எனக்கு நான் மட்டும் உட்காந்துருக்கணும் தேட்டரில் தேட்டர்ல மீன்ஸ் எனக்கு ரெட் ரைட்ல அறிமுகமாக தான் இருக்கலாம் பட் எனக்கு வந்து தெரிஞ்ச நண்பர்களை யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப தனிமை விரும்பி வேலையே இல்லைனாங்க நான் பாடல பைக் எடுத்துட்டு அந்த காலத்துல எல்லாம் அசிஸ்டன்ட் டேட்டா ஒர்க் பண்ணுற காலத்துல பைக் எடுத்துட்டு பீச்சில் போய் தனியாக உட்காந்துருவேன் யாருமே இல்லாத இடத்துல நான் பாட்டில் ஒருவேர்களை வாங்கிட்டு நான் பாட்டில் குறைச்சிக்கிட்டு ஒரு மூணு மணி நேரமெல்லாம் நான் ஸ்டாப்பாக உட்காந்துருப்பேன் அப்படியே உட்காந்து அதை யாராவது யோசிச்சுருப்பேன் அது எனக்கு ரொம்ப பெரிய இன்பத்தை கொடுக்கும் அதை தனிமையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து அந்த மாதிரியாக வந்து தேட்டருக்கு போனால் கூட தனிமையெல்லாம் போவேன் பட் இப்போ ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு எங்கள் குடும்பத்துக்குள்ள என்னால் எந்த படத்துக்கு போனாலும் நாலு வருமே போயிடுது ஃபேமிலி மெம்பர்ஸோட போயிடுது அப்படின்ட்டு அது பெரும்பாலும் ஒரு ஒரு பர்டிகுலர் தேட்டருக்கு தான் நாங்கள் போவோம் அங்க போய் படம் பார்ப்போம் பெரும்பாலும் ரிலீஸ் ஆகிற படங்கள்ல ஓரளவுக்கு நோட்டட் குழு எல்லாமே நாங்கள் பார்த்துருவோம் பார்த்து ஒரு ஒவ்வொரு வாரமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கோ இல்லை ஒரு சனிக்கிழமைக்கோ ஒரு படம் பாத்துருவோம் வைங்க உங்க படத்தை எது ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஒய்ஃப்க்கு வந்து உங்க ஸ்ட்ரகிள்ஸ்ல கூட இருந்தவங்க உங்க பேட்டில் என்னன்னு தெரியும் நீங்க எத்தனை முறை முட்டி முட்டி மோதி இருக்கீங்கங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ உங்கள உங்களை கொண்டாடக்கூடிய ஒரு படமா இப்போ எங்களுக்கு வந்து நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் பரியறும் பெருமாள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சினிமா பட் அவங்க உங்களை ரசிச்ச ஒரு படம்

பையன் பொண்டாட்டி இல்ல பையன் வந்து குடி குடின்னு சரி கிரிக்கெட் கிரிக்கெட்னே அலைஞ்சிட்டு இருக்கான் அத எப்போ பார்த்தாலும் பேட்டை வீட்டே தெரியறான் இது என்ன வாழ்க்கைக்கு சோறு போடுமா கிரிக்கெட் விளையாடுறான்னு சொல்லிட்டு பொண்ணு பாத்திர முடியுமா அவனுக்கு மாத சம்பளம் என்ன வரும் ஸ்டைஃபண்ட் வருமா இப்படி எல்லாம் யோசிக்கிற ஒரு அப்பா கிரிக்கெட்ங்கிறது வந்து அது ஒரு ஒரு ஏதோ ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் செய்யற வேலை வரும் மாதிரி ஒரு வேலை இல்லாதவன் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை இவன் செஞ்சிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு அது மேலே ஒரு பயத்துல இருக்கிற ஒரு அப்பா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனை நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது சார்லி வந்து அவனை அப்படி உருவாக்கியிருப்பார் அவர் வளர்த்தப்பா நான் பெத்தாப்பா ரெண்டு பேருக்கு இடையில வந்து அவன் வந்து பையன் வளரும் அப்படிங்கிறது ஒரு கதா சுசிந்திரன் சார் ரொம்ப நுணுக்கமா அந்த படத்துல அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நான் பண்ண படங்களில சில கேரக்டர்களில் இதுவும் ஒன்று இன்ஃபேக்ட் அது ரியல் கேரக்டர் கூட ஏன்னா ராகுல் திவாட்டியா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஐபிஎல்ல அவங்க அப்பாவாகட்டும் நிறைய பிளேஸோட அப்பா குர்கா எவ்வளோ இடத்துல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்டாராக கூட கிரிக்கெட்லேயும் ஒருத்தர் பெரிய ஆளாக அதுலேயும் சாதிக்கலாம் அதுலேயும் பணம் சம்பாதிக்கலாம்

நைன்டி சிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்சது சிக்ஸ் அந்த காலத்துக்கே கொண்டு போயிட்டாரு அதுல ரொம்ப நுட்பமா டைரக்டோரியல் டச்சஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படியே அந்த காலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா ஜானு நான் அடுத்து கேட்பேன் உங்களுக்கு தோணலையே கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஜானு இருப்பாங்க இருப்பா இல்லாம இருப்பாங்க எனக்கு ஒரு ஜானு இருப்பா யாரோ எல்லாத்துக்குமே ஒரு ஜான் இருப்பாங்க ஆனா பிறந்த எல்லாருக்குமே பெண்ணா பிறந்த ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு இருப்பாரு இல்ல அது மாதிரி அவன் அப்படியே அந்த கிளாஸ் அந்த அப்படியே வறண்டாவல நடப்பான் அந்த கிளாஸ் படிக்கட்டுல ஏறுவான் கிளாஸ் ரூம் போவான் போனாக்க அவன் வந்து அப்படியே நினச்சி பாக்குறாங்க தானே உக்காந்துருந்தவங்கதானே எழுதுனாங்கதானே சண்டை தானே வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சு நம்ம இது பண்ணோம் அப்படின்னு அப்போ அந்த சாக் பீஸ் எழுதி 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 வந்து அந்த பிளாக் போர்ட்ல கீழே வந்து அந்த அந்த பவுடர் சேர்ந்துருக்கும் அதுல அப்படியே விரல வச்சு அந்த பவுடர் மேலே அப்படியே ஒரு கோடு போடுவாங்க ஐயோ அது ஒரு ரீகலெக்ஷன் கடந்த காலத்தை நினைச்சு பாக்குற ஒரு அது எத்தனை எழுத்துக்களை எழுதி அங்க வந்து அது சாம்பலா படிச்சிருக்கும் எத்தனை எழுத்துக்களை எழுதி அது வந்து எழுத்தா உதிர் அது மேல குரலை விரலை வச்சு அப்படியே ஒரு கோடு போடுவான் அது அப்படியே கீழே விழுக்கும் அது மேல ஒரு மியூசிக் ஒன்னு பாருங்க ஐயோ கிரேட் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படி ஜி ஆர் வரதராஜலு ஸ்கூலுக்கு போய் உட்காந்து நினைவலைகளை ஓட்டி பார்த்துருக்கீங்க நான் என்ன சொன்னாலும் அப்படியே மறக்காம வச்சுருக்கீங்களே சார் ஜி ஆர் ஹை ஸ்கூல் நான் மறக்க முடியாது டென்த் வரைக்கும் அவங்க படிச்சு இப்போ என்னன்னா நான் என்னோட பள்ளி நாட்களை நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கலாம் நீங்கள் எனக்கு வந்து எங்க வீட்டுக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் நான் வந்து சைக்கிளில் கூட போக முடியாது அப்படி ஒரு பாதை ஒத்தையடி பாதை அது வழி நடந்து போய் தான் நான் வந்து அஞ்சாம் இருந்து சாரி இருந்து டென்த் வரைக்கும் படிச்சேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வேற பக்கம் போயிடுச்சு வைங்களேன் ஸோ அந்த அஞ்சு வருஷம் நான் படித்தது வந்து கால்நடையாக போய் 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 படித்தேன் விவசாய குடும்பம் நீங்கள் வந்து தனியாக இல்லை வீட்டில் தோட்டத்தில் வேலை செய்யணும் ஆடு மாடு மேய்க்கணும் தண்ணி பாய்ச்சணும் வயலில் வந்து வ வரப்போட்டணும் எல்லாம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆக சரி திண்ணிக்கிழமனாக ப்ளூ கலர் டவுசரு வெள்ளை கலர் சட்டை போட்டு பையில யூரியா பையில காது வச்சு தச்சுப்போம் அதான் ஸ்கூல் பேக்கு ஸ்கூல் பேக் அது இந்த கையில் தூக்குவாளி ஸோ சாப்பாடு நான் வந்து சாப்பாடு கொண்டு போகவே மாட்டேன் அஞ்சு வருஷமே மதிய சாப்பாடே சாப்பிடாம படித்தேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கேப்பக்கூழ் கம்மங்கூழ் தான் எங்க வீட்டில காய்ச்சுவாங்க விவசாய குடும்பம் இல்லையா அரிசி சோறு சாப்பிடுறவங்களோட உட்காந்து சாப்பிடறது கூச்சமா இருக்கும் கூட குடிக்கிறதுக்கு சோ அதனால சாப்பிடாமே இருந்துருவேன் நான் அந்த மதியம் லஞ்ச் டைம்ல வந்து வெளியே போயிட்டு ஒரு தண்ணி ரெண்டு தண்ணியை குடிச்சிட்டு இருபத்தி நாலு கிலோமீட்டர் அப்படித்தான் இருபத்தி ஆமா போக வர இருபத்தி நாலு கிலோமீட்டர் நடந்து நடந்து காலத்தே நடந்து நடந்து நான் படிச்சேன் எனக்கு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் எங்களுக்கு பள்ளி போய் உட்கார்ந்து இருக்கறதுனா அப்படி புடிக்குனக்கு ஓகே அப்புறம் ஏன் 96 பிடிக்காது ஸ்கூலுக்கு நான் அந்த என்னமோ நான் அந்த அந்த ஸ்கூலை தாண்டி எங்க ஊருக்கு நான் கார்ல போகும்போது என் கால்ல இருந்து நானே சேறுல கால் விட்டுருவேன் அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் வந்த உடனே அவ்வளவு மரியாதை அந்த ஸ்கூலுக்கு போறது நான் படிச்ச நைன்த்து டென்த்து படிச்ச கிளாஸ் ரூம்ல போய் அந்த பசங்களோட உட்கார்ந்து பாடம் கேட்பேன் அந்த நான் உட்காந்து அந்த டெஸ்கின்னு உட்கார்كمலையா அது இப்ப வேற டெஸ்கா இருக்கும் வேற பெயிண்ட் அடிச்சிருவாங்க அது அந்த ஒரு இடம்னு உட்கார்كمலையா அங்க நான் உட்கார்ந்து நே ஒரு குத்துமதிப்பா அந்த இடத்துல உட்கார்ந்து நான் ஒரு ரெண்டு பாடம் கேட்பேன் ஒரு பாடங்க எப்பயும் ஒரு பாடங்க அப்படி வந்து காட்டில் வேலை பார்த்து விவசாயம் பண்ணி அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவ்வளவு வேலையும் பார்த்து ஸ்கூலுக்கும் போய் இவ்ளோ வேலை பண்றவங்க படிப்புல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் பட் நீங்கள் நானூற்றி நாற்பத்தி ஏழு மார்க் டென்த்தில் வாங்கியிருக்கீங்க அந்த காலத்து நானூற்றி நாற்பத்தி எப்படி சாத்தியம் படிப்புல எப்படி அவ்வளோ எனக்கு அசால்ட்டா வரும் படிப்பு படிப்பு மார்க்கும் அதுக்கு நான் கஷ்டப்படவே மாட்டேன் அது ரொம்ப போட்டுக்கிட்டு மனப்படம் பண்ணி என்ன மாதிரி நீ மனப்படம் பண்ணாலும் வரும் எனக்கு என்ன பண்ணுவேன் அது புரிஞ்சுக்குவேன் பாடத்தை பாடம் அது அவ்வளோதான் அது புரிஞ்சுக்கிட்டு அதை என்னோட ஓன் கண்ட்ரோல் செக்ரட்டா மாதிரி தான் எப்பயுமே ஆன்சர் எழுதுவேன் என்னோட கையெழுத்து ஒரு அழகா இருக்கும் அந்த ஆன்சர் பேப்பர்ல வந்து தப்பா சென் பர்சன்ட் தப்பா நீங்க ஆன்சர் எழுதிருந்தா கூட அந்த எழுத்துக்காக ரெண்டு மார்க் போட்டே ஆகணும்

எழுது அதுக்கு மார்க் அண்ட் போட்டு ரவுண்ட் பண்ணி அந்த பேப்பரை மாரி கொண்டு இல்லையா அது எப்ப நடக்கும் அது ஏக்க அந்த டைத்துக்கு ஏங்குவேன் எக்ஸாம் எழுதறது அவ்வளவு புடிக்கும் எனக்கு எனக்கு வந்து அவ்வளவு திருல்லிங் ஆனால் சினிமா பாக்குற மாதிரி எக்ஸாம் எழுதறது வந்து சோ படிப்பு மேல அவ்வளவு பிரியம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் படிப்பாளிதான் இப்போ கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் கழுதம் எழுதி நீ எழுதுப்பா அப்படியே உங்க கைல குடுக்கற அளவுக்கு இருக்குன்னா அது நிச்சயமா நீங்க எவ்வளவு ஒரு ரசனை உள்ள ஒரு மனிதன் எழுதி ஒரு லிட்டர் ஓகே என்ன முடியாது ஒரு நாளைக்கு நாப்பது அம்பது லிட்டர் எழுதுவேன்னா அம்பது லிட்டரு படிப்பாரு அம்பது லெட்டரையும் படிப்பாரு என்னனாக்கா அவரோட ஸ்டைட்ல இருக்கணும் ஜாதக மொழி எழுதவே கூடாது கம்ப்யூட்டர் மொழியில் எழுதணும் அவரோட வார்த்தை சுருக்கம் இருக்கணும் ஏழு வார்த்தைல சொல்ற ஒரு சென்டென்ஸை அஞ்சு வார்த்தையில சொல்றதுக்கு என்ன என்ன பண்ணுன்னு சொல்லுவாரு இப்படி தான் அம்பது லிட்டரையும் படிப்பாரு படிச்சுட்டு அம்பது லெட்டர்ல பதினஞ்சு லெட்டர் கழிச்சு போட்டுவார் திருப்பி அந்த பதினஞ்சு ரீரைட் பண்ணணும்

கனெக்ட்டாக இருக்கீங்க சார் அந்த அது பழக்கம் இருக்கா தனியாக இதுக்காக ஏதாவது உங்களோட சோஷியல் அக்கௌண்ட்டோ இல்லை உங்களுக்கு லெட்டர்ஸ் கனெக்ட் ஆகுது அந்த ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு கனெக்ட்டா என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட் இல்லையா அங்க வந்து நான் அவுட்டோரோ இல்லை இண்டோரோ ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டோ எடுக்க மாட்டேன் அது ஷூட்டிங் ஸ்பாட் இல்லாத இடமா இருக்கணும் ஷூட்டிங்காக நான் ஃபோட்டோ எடுக்கிற சோ கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் அது ஒரு பாலிசியா வச்சிருக்கேன் கிட்ட ரீலிங் கெட்டப்பன்றதெல்லாம் பெருசாக கிடையாது நம்ம என்ன பெரிய வேளநாயகர் கிட்ட போட்டுருப்போம் ஒரு வேட்டி சட்டியில இருப்போம் இல்லையா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருப்போம் அதுல நான் போஸ்ட் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டேன் அது அந்த ஸ்டில்லு வெளியே வரக்கூடாது படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதோட ரகசியம் பாக்குறது என்னோட கடமை அப்புறம் அந்த அந்த எந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கோ அந்த வீடோ அந்த பில்லரோ அந்த அந்த பேக்ட்ராப்போ ஒரு ஒரு ஃபோட்டோவில வந்துடக்கூடாது அதுல அது அத அந்த இந்த பக்கம் திருப்பி எடுப்பேன் ஒரு ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுக்கிற மாதிரி கூட இந்த பக்கம் திருப்பி எடுப்பேன் சோ போட்டோ எடுக்க மாட்டேன் மத்தபடி வந்து படம் பார்த்துட்டு யாரோ பேசுவாங்க நிறைய பேர் பேசுவாங்க நம்பர் கிடைச்சவங்க நம்பரை வாங்கி பேசுறவங்க பேசுவாங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நல்ல பதில் சொல்லுவேன் சிலர் வந்து ரொம்ப ஸ்டுபீடா கேள்வி கேட்பாங்க அது வந்து கடுமையா கோவம் வரும் தம்பி நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அன்னை நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் நம்ம அப்புறம் பேசலாமா அப்படின்னு போன கட் பண்ணிடுவேன் அது ரொம்ப கோவத்தை கொடுக்கற மாதிரி எல்லாம் சில பேர் எல்லாம் கேப்பாங்க கேள்வி கேட்பாங்க அது ஏன் அவ்வளவு பக்குவமின்மையா இருக்காங்கன்னு எனக்கு ஒரு புரியல ஒரு 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 பிரில்லியன்டா ஒரு கேள்வி கேட்க தெரியாது யாரும் அது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கும் அதுகளோட சேர்ந்து தான் டிராவல் பண்ணணும் ரசிகர்களோட ரொம்ப நுட்பம் அது ரொம்ப அவங்களோட டிராவல் பண்றதுக்கு ஒரு பெரிய நுட்பம் வேணும் நீங்க டக்கு டக்குன்னு கோவப்படுற முடியாது கோபட டப்புனு வந்து அவன் முறைச்சிருவான் அவன் முறைக்காம நம்ம இப்போ எல்லா இடத்துல கேமரா இருக்கு பட்டுன்னு ஒரு போட்டோவை போட்டுருவாங்க நம்ம அவர் ரசிக்கிறான் அப்படின்னாக்க அதை புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நம்ம அப்படியே பிஹேவ் பண்ணிட்டு போயிடணும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் மேற்கொண்டு சார் என்ன என்னென்ன படங்கள் இதெல்லாம் கமிட் ஆயிருக்கீங்க இப்போ போயிட்டு இருக்குப்பா இப்ப ஒரு இந்தியன் டூ பண்ணிட்டு இருக்கேன் இந்தியன் ஆமா சரி அது கேட்கணும் நினைச்சேன் கமல் சார் வந்து டிரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க இந்தியன் வந்து ஒரு சரித்திரமே எல்லாரும் திரும்பி பார்த்த ஒரு சினிமா வரலாறு படைத்த ஒரு சினிமான்னு சொல்லலாம் இந்தியன் டூ இப்ப இருக்கீங்க அபாரணி சோ சொல்லுங்க நீங்க அது அதுல வந்து எனக்கு கமல் சாருக்கும் காம்புனேஷன் இன்னும் வரலையும் ஷூட் பண்ணல வரல வரப்போகுது இருக்கு அது எனக்கு தெரியும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் வெளிய எங்கயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஓகே இப்ப நான் கேட்கல கேபி நெக்ஸ்ட் டைம் நான் கேட்டு தெரிஞ்சு கண்டியே பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் லாபம்னு விஜய் சேதுபதி படம் ஓகே எஸ் பி ஜனநதனன் சார் படம் கார்த்தியோட படம் சுல்தான்ல நடிச்சிருக்கேன் அது ரிலீஸ்க்கு ரெடியா இருக்குது அப்புறமா விதாரத்தோட ஒரு படம் போயிட்டு இருக்குது அப்புறம் தனுஷோட இந்தி படம் பண்ணிருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மந்த்ராங்கிரின்னு சொல்லிட்டு தமிழ் கேரக்டர் தமிழும் இந்தியும் கலந்து பேசுற மாதிரியான ஒரு கேரக்டர் ஸோ ஒரு 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 பத்து பன்னெண்டு படங்கள்ல போயிட்டுருக்கு சோ இப்போ பிஸியா இருக்கீங்க அப்படி கேரண்ட்டலாமா செடி நட்டதும் மலர் முட்டுகள் வர கட்டளை இடுவோம் இளம் தன்னியறிணி வெண்ணிலவில் கப்பலும் விடுவோம் எமை முட்டிட வரும் முச்செடிகளை முட்டி முட்டியும் முன்னேறுவோம் பதினெட்டு வயசு பட்டாம்பூச்சி இப்படி வேண்ட துடிக்கும் பருவ கட்சி

இதுக்கு கிரகிக்கவே முடியாது அந்த கற்பனை பண்ணவே முடியாது அந்த கேரக்டர்லாம் அதாவது அதாவது ஒரு வீரப்பட்டி கட்டபொம்மன் உண்மையிலே எப்படி இருந்திருப்பாரு அவர் வந்து சாதாரணமா ஒரு ஒரு ஏதோ ஒன்று ஒரு 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 சால்வ மாதிரி ஒரு துணி அப்படி குறுக்குவாக்கில் போட்டு பேர்பாடியோட வேட்டியை தார்பாச்சு கட்டிட்டு ஒரு செருப்பொண்ணை போட்டுட்டு அவரோட அப்படி அவரோட இதுல உட்காந்து இருந்திருப்பாரு அவ்வளவுதான் இருந்திருக்கும் கிரீடம் எல்லாம் வச்சு எந்த அரசும் இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா அது அப்படிதான் இருந்திருப்பாங்க அவரு அவர் ரொம்ப குள்ளமா ஆக்சுவலா வந்து கட்டபொம்மன் பொம்மன் அதனாலதான் அவர் பேருக்கு குட்ட குட்ட பொம்மன் தான் அதான் கட்ட பொம்மன் அவரோட சாட்டை வச்சுதான் அவருக்கு ஒரு பொம்மு நாயக்கர் பொம் தான் அவரோட பேரு பொம் நாயக்கர் கட்ட பொம்மன் கட்டையா கட்டபொம்மன் அப்படின்னு ஆயிட்டாங்க

என்னை வந்து உருவாக்குனதுல சிவாஜியோட வசனங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு எங்க ஊருக்கு கல்யாணம் காதுகூத்துக்கு ரேடியோ சூட்டு போட வருவாங்க அப்போ அந்த மரத்தெல்லாம் கட்டுவாங்க குழாய் கட்டுவாங்க அதுக்கு கீழே உட்காந்துக்கிட்டே இருப்பேன் நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துகிட்டே இருப்பேன் அது கீழே ஒரு ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா ஒன்பதரை மணி மேல ஒன்பதரை மணி வரைக்கும் பாட்டு தான் போடுவாங்க சின்ன ரெக்கார்டுல பெரிய ரெக்கார்டு இருக்குல்ல வசன ரெக்கார்டு இருக்குல்ல பட்டிக்காடா பட்டனமா சரஸ்வதி சபதம் வீரபாண்டிய கட்டவமன் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்க இது இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பத்தரை மணிக்கு மேல போடுவான் போடுவாங்க பெரிய ரெக்கார்டு அது ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் போடுவாங்க பாட்டு போட்டு கொஞ்சம் படுத்துருவாங்க அது எப்போட ஆஹ் போடுவான்னு உட்காந்துருப்பேன் ஒன்பது மணிக்கு போட்டு விட்டேனாக்க அவங்களுக்கு ஆப்போசிட் வந்துருவாங்க பாட்டை போடு இதெல்லாம் இதெல்லாம் போட வேண்டுவாங்க இவங்க எல்லாம் போய் படுக்கணும் படுத்துக்கு அப்புறம் அவன் பெரிய ரெக்கார்டை போடுவான் எப்படா அந்த வீரபாண்டிய கட்டவமனை போடுவான்னு சொல்லிட்டு இருப்பேன் பாருங்க அது அந்த வரி வட்டி வரும்போது என்னமோ நான் பேசாத மாதிரியே எனக்கு ஒரு சிலிப்பு வரும் அது எல்லாம் தான் நமக்குள்ள தமிழை வளர்த்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அப்படியெல்லாம் கேட்டிருக்கேன் நான் அந்த காலத்துல எங்க ஊர்ல சிவாஜியோட வசனங்களை அந்த ஒளிச்சித்திரம்னு சொல்லுவாங்க நாளைக்கு அப்புறம் ஒளிச்சித்திரங்கு ஒரு படம் இல்லையா அதுல வந்து அப்படி இருக்கும் டயலாக் அது கேட்டிருக்கும் ஸோ சிவாஜியோட கதாபாத்திரங்கள் கமல் சாரெல்லாம் என்னத்தை சொல்கிறது நம்ம நாயகன் தான் முத முதல் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு அந்த சினிமாவுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்த காலத்தில் வந்த படம் எண்பத்தி ஏழோட இறுதிகளில் வந்துச்சு நாயகன் டிசம்பர்லேயே இதை வந்துச்சு ஒரு மனுஷன் எப்படி அவரோட வயசு தெரியும் நமக்கு அவரோட அவரோட ஒரிஜினல் ஹேர் எப்படி இருக்கும்னு தெரியும் அவரோட நட எப்படி இருக்கும்னு தெரியும் அவர் எல்லாமே தெரியும் அவரோட ஸ்கின் எப்படி இருக்கும்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி அறுபது வயசு வேல்நாயக்கராக மாறினார் அது மாறினது மட்டும் இல்லாமல் வே மேக்கப் மட்டுமே போடாமல் அதுவாகவே மாறுறதுன்னு இருக்குல்ல அந்த நட கால் நட எத்தனைய மாற்றி அந்த கேரக்டர் அதை பண்ணியிருந்தார் மக மணிஷாரோட டைரக்ஷனில் இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் நம்ம நாயகன் படம் இப்போ நீங்கள் போய் பாருங்கள் நேற்று தான் ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இருக்கும் படம் ஃபேடாக இருக்காதுங்க ஃபேடாக ஆகிருக்காது முப்பத்தஞ்சு வருஷம் அது படம் ரிலீஸ் ஆகி நேற்று ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இருக்கும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த படம் அவ்வளவு நவீனமாக அதோட டெக்னாலஜி இருக்கும் அதோட ஃபோட்டோகிராஃபி இருக்கும் அதோட மியூசிக் இருக்கும் அதோட பேக்ராஃப் இருக்கும் எல்லாமே இருக்கும் காஸ்ட்யூம்ஸ் இருக்கும் நாயகன் நாயகன் படம் முடிச்சு அவர் சத்தியான்னு ஒரு படம் நடிக்கிறாரு நாயகன் படத்துக்காக முடிய கொதறிட்டாங்க நான் வயசான ஆளுக்காக அதுக்கப்புறம் மொட்டை எடுத்துகிட்டு தான் இவ்வளோ தான் வளர்த்து அது இளைஞர் அமீசை முறிக்கிவிட்டு ஒரு சத்தியான ஒரு ஒரு யங் சங்ஸ்தாராக அப்படிங்கிறார் அவள் வளையவோசியை பாட்டு பாடுறார் பசுவை தூங்கிட்டு அமளாவை என்ன நம்ம நம்ப முடியுதா அந்த ட்ரான்ஸ்மிஷனை பாருங்களேன் அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் எவ்வளோ படங்கள் ஸோ இன்றைக்கு வரைக்கும் பிரமிப்பு விலகாத ஒரு நடிகர் மகாநதியில் என்ன படம் கமல் சாரோட படங்கள் ரஜினி சாரோட பல படங்கள் அவரோட சாஃப்ட் நேச்சர் படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆயிரம் அறுபது வரை அப்புறமா எங்கேயே கேட்ட குரல் இந்த மாதிரி படங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஒரு அவரோட ஆக்ஷன் காலரில் அவருக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ரஜினி சார் ஆரம்பிச்சது தளபதி தளபதி காரணம் அந்த அதில் தான் அந்த டெக்னோ அந்த டெக்னாலஜி அந்த சாங்கு அவனோட சூர்யாங்கிற கேரக்டர் அவனுக்குள்ளே அந்த கோவம் நம்மளோட ஆத்தா அம்மா பெற்று ட்ரெயினில் போட்டு போட்டு ட்ரெயினில் போட்டு விட்டாளே அப்படிங்கிற கோவம் அந்த சமூகத்து மேலே இருக்கிற கோபம் ஏன் போட்டா ஏன் போட்டா அதே தாய் இவ அப்படின்னு அப்படிங்கிறது சிறுவி பார்க்க வரும்போது இருந்த அந்த நிகழ்வு ஐயோ அவர் கேப்பாரு வாசிப்பு இருக்கேன் அது தேவர் மகன் தேவர் மகன்லாம் என்ன படம் கமல் சார் பண்ண படங்கள்ல ஸோ அந்த மாதிரியான படங்கள் அஜித் பண்ண படங்களே எனக்கு காதல் கோட்டை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் நான் ஒரு பண்ண படம் ஆசை அது எனக்கு பிடிக்குங்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது பட் காதல் கோட்டை வந்து பிரமாதம் அகத்தியன் சார் ஒரு பார்க்காம லவ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு படம் அதுவும் பிரமிப்பான படம் இல்லையா ஃபர்ஸ்ட் டைமு ஒரு கதை புதுசாக ஒரு கதை அப்படின்னாக்க ரெண்டு பேரும் பார்க்காம காதலிச்சாங்கப்பா அப்படின்னு ஒரு கதை அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஸோ அந்த படம் பல படங்கள் எனக்கு ரொம்ப பிரமையான படங்கள் பியூட்டிஃபுல் இதெல்லாம் பத்தி பேசும்போது சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு கிடைச்ச முக்கியமான பாராட்டுகள் பத்தி பேசலாம் நான் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் பற்றி பேசலாம் ஓகே உங்களுக்கு வந்து நிச்சயமா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் சில கதாபாத்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா பாராட்டியிருப்பாங்க உங்களால மறக்க முடியாத நீ ஸ்லாஹிச்ச ஒரு பாராட்டு எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிரமானது என்னனாக என்னோட குருநாதரை என்ன பாராட்டுவார் வசந்த் சாரி எனக்கு சார் யாரையும் பாராட்ட மாட்டாரு இப்போ என்ன அது என்ன பண்ண ஒற்று அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஷூட்டிங்ல கூட அது நான் தான் பண்ணுங்கிற மாதிரி நமக்கு ஒரு பாராட்ட எதிர்பார்த்து நம்ம அப்படியே நிற்போம்ல இப்போ என்னங்க நீங்கள் தான் பண்ணி விடுங்க போங்க அவ்வளோதான் நான் இதுக்கு நான் தேசிய ஒரு கொடுப்பாங்க அவங்க வேலை தான் பண்ணிங்க போங்க அப்படி அந்த மாதிரி ஒரு நேச்சர் உள்ள ஒரு டேரக்டர் அவரே வந்து என்னை பாராட்டுவார் நான் நடித்த படங்கள் ஒவ்வொரு படமும் ஜீவா பார்த்துட்டு கொம்புன்னு பார்த்துட்டு மருந்து பார்த்துட்டுலாம் ரொம்ப பொறுமையான அப்போ இந்த கிருமின்னு ஒரு படம் பண்ணேன் கிருமி அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் எப்படிங்க இவ்வளோ லைவாக நடிக்கிறீங்க எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க நம்மகிட்ட இருந்தானே அப்படிம்பாரு ஆமாம் சார் அது ஏன்னா ஒரு யதார்த்தம்ங்கிறது வந்து வசந்த சார்ட்டை நீங்கள் நிறையா கற்றுக்கலாம் உங்களை லேர்ன் பண்ணிருப்பீங்க பண்ணியிருப்பீங்க நிறையா ஒரு சீன எப்படி யதார்த்தமாக அப்ளை பண்ணுறது யதார்த்தமாக கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அழகாக அவர் டிசைன் பண்ணுவார் ஒவ்வொரு ஒவ்வொரு ஷார்ட் டைமே வந்து முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தமாக எடுப்பார் சினிமா தனம் அதில் வந்துடவே கூடாது அப்படி ரொம்ப க ரொம்ப கவனமாக இருப்பார் அந்த விஷயங்கள்லாம் அறியாமலேயே நமக்குள்ளே ஊறி இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுனால ஸோ யதார்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டது சமுத்திரகனி சார் எல்லா படங்களையும் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார் எல்லா படங்களும் நோட்டட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப அப்ரிஷேட் பண்ணுவாங்க இது லிங்குசாமி சார் ரொம்ப பாராட்டுவார் என்னை ரொம்ப பாராட்டுவார் ஸோ அந்தந்த படங்களுக்கு இவங்க தான் இல்லாமல் திடீர்னு தான் ஒரு ஃபோன் வரும் ஏஎல் விஜய் எல்லாம் அந்த ஆரோகணம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார் ஏஎல் விஜய் மோகன் ராஜா ரெண்டு பேருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டினாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு ரெக்கார்டு தான் எல்லாமே அப்படியே மனசில் வச்சுக்கிறது எல்லாத்தையும் கிரேட்டஸ்ட் பேர் மட்டும் சொல்றேன் கடைசியா அந்த கிரியேட்டர்ஸ் கிட்ட நீங்க ரசிக்க கூடிய சில விஷயங்கள் மட்டும் சொல்லலாம் ஓகே ஓகே பாகிராஜ் சார் யதார்த்தமான நகைச்சுவை சி வாலண்டியரா இல்லாம யதார்த்தமான நகைச்சுவை பாகிராஜ் சார் பாலு மகேந்திர சார் கிட்ட சினிமா வந்து விஷுவலா முத முதல்ல அதோட ருசியை நமக்கு காட்டுனவர் விஷுவல் சினிமாவோட ருசியை காட்டுனவர் அவர் படத்தில் லைட்டிங் பெருசாக பண்ண மாட்டார் ஜன்னல் பக்கத்தில் ஸ்டார்ட் வைப்பார் அவ்வளோ அழகாக இருக்கும் அர்ச்சனை அப்படியே ஜன்னல் பக்கத்தில் இன்னும் உட்காந்துட்டி அதே வச்சுருப்பாங்க அது அந்த சோர் ஒரிஜினல் சோர்ஸ் தான் அவர் எடுத்துருப்பாரு அவ்வளோ அற்புதமாக பிடிக்கும் அப்புறம் கவிதையாக சினிமாவை சொல்லக்கூடிய ஒரு ஒரு இயக்குனர் ஓகே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிராமம்னால ஞாபகம் வரக்கூடிய பாரதி ராஜா சார் அதுதான் ஊருக்கு வந்த சினிமாவை சினிமாவில் ஊரை கொண்டு வந்தது தான் அவரோட சாதனை சினிமா வந்து ஊருக்கு வர ரிலீஸ் ஆகும் ஆனா அந்த ஊரையே சினிமாக்குள்ள கொண்டு வந்தது அவரோட சாதனை வேற என்ன அது இப்போ பதினாறு வயதுலங்குறதெல்லாம் உங்க கற்பனை கேட்டாத சினிமா இல்லையா அப்படி ஒருத்த எப்படி கடைச்சி கமலஹாசன் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி ஷூ போட்டுக்கிட்டு கூலர்ஸ் போட்டுக்கிட்டு கிட்டார் வாட்ச்சிக்கிட்டு கதாபாத்திரங்கள் பண்ணிக்கிட்டு அந்த கமலஹாசனை கோமணம் கட்டிவிட்டு அப்படியே நிராயுதமானிய அரை நிர்வாணமாக நடிக்க வச்சது வந்து எவ்வளோ பெரிய சாதனை எல்லா ஊர்லேயும் ஒரு சப்பானி இருக்கான் அது என்னன்னா நம்ம ஊர்லேயும் ஒரு சப்பானி இருக்கான் அதை அப்படியே கமலாசை பண்ணியிருக்காரு அப்படியே அந்த எச்சி எவ்வளோ வருது பேசும்போது வெத்தலை இச்சி எவ்வளோ வருது இல்லை அப்புறம் காது குடையும் போது அந்த சோகத்தில் அப்படியேருவாங்க ஏச்சி அதெல்லாம் அதெல்லாம் எங்கே பார்த்தாரு எங்கள் மனசுல வச்சிருந்து கொண்டு வந்து சினிமாவில் இறக்குனாரு அது கமலஹாசங்கிற ஒரு தோல்ல வச்சு இறக்குனார் பாருங்க அது வந்து மிகப்பெரிய சாதனை இல்லை இன்னைக்கு வரைக்கும் பிரமி பாரதராஜாவோட பெஸ்ட் ஃபிலிம் பதினாறு வயது அது நான் முதல் முறையாக பார்த்து சினிமா வந்து அதில் வேற இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பதினாறு வயது மாதிரி ஒரு படம் இன்னும் எடுக்கவே இல்லை மணிரத்னம் சார் மணிரத்னம் சார் அதான் அது என்ன நான் சொன்னேன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நாயகன் படம் இன்னைக்கு பார்த்தா கூட ஃபேட் ஆகாம இருக்கும் ஃபேட் ஆகாத சினிமா வந்து அவர் எப்படி கன்சியூவ் பண்ணுறாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல ஒரு பதினஞ்சு வருஷம் அட்வான்ஸாவே திங்க் பண்ணுறாரு அவரோட இன்னைக்கு அவர் யோசிக்கிற சீனு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அது எப்படி அதை கன்சியூவ் பண்ணுறாரு டயலாக்கோட சுருக்கத்துல பண்ணிடுறாரா இல்ல ஒரு மாதிரி வேற வேற ஒரு தமிழ் பேசுவாங்க அவர் படங்கள் ஒரு ஜூனியல் தமிழ் பேசுவாங்க இல்லையா பார்த்தேன் மொத்தமா பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படிமா இல்லையா பேசிட்டு போவாங்க ஸோ அதனால அது நவீனமா இருக்குதா அப்படின்னா நாயகன் வந்து ஃபேடாகவே இல்ல எனக்கு நேத்து சாயங்காலம் எடுத்த படம் மாதிரியே இருக்கு அவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு இன்னைக்கு அத்தனையும் தாண்டி அது நிக்குது இன்னைக்கு அது மாதிரி ஸோ நவீன சினிமாவை உணர்வுகள் மீறாமல் வெறும் நவீன சினிமா மட்டுமே அவர் பண்ணிடல டெக்னாலஜி மட்டுமே பயன்படுத்தாமல் அந்த உணர்வுகள் மீறாத ஒன்றாச்சு ஒரு அம்மாவோட எமோஷனுங்க அப்படிங்கிறத உள்ளே வைப்பார் ஒரு தம்பிங்கிறவன் வந்து அண்ணனுக்காக வந்து எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணால் அப்படிங்கிறத உள்ளே வைப்பார் அந்த மாதிரி அந்த பாசத்தையும் நேசத்தையும் நவீனத்துக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்த ஒரு மாடர்னைஸ்டே இயக்குனர் தமிழ் சினிமாவின் தலை நிமிர்வு மணிரத்ன சார் பார்த்து நார்த் இந்தியா வியந்தது மணிரத்னோட எனக்கு எப்பயுமே அவர் வந்து கே பி சார் வந்து கையில பெறம்போட நிக்கிற மாதிரி தான் இருக்கும் நூறு படம் எடுத்துக்காரு நூறு படமும் நூறு

என் பையன் வந்து கூப்பிட்டேன் ஹீரோ வந்து கூப்பிட்டேன் மார்க் முட்டை வாங்குறவன் நடிச்சுட்டேன் பட் இருந்தாலும் நான் நினைக்கிற வாத்தியாரா ஒரு படத்துல நடிக்கணும் வெகு வெகு விரைவில் வரும் சரி இப்போ யூடியூப் நமக்கு ரொம்ப பிடித்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து யூடியூப்ல பார்க்க கூடிய ஒரு என்டர்டைமெண்ட்டா மாறிடுச்சு இன்ஃபேக்ட் உலகம் இதுதான் நம்ப கூடிய அளவுக்கு டைட்டில் எல்லாம் வச்சா எல்லாரும் வந்து பாக்குறாங்க அதுல எது உண்மை எது பொய்ங்குறதை தாண்டி ஏதோ ஒரு வகையில நிறைய பேருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லைப் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இன்னைக்கு நிறைய பேர் கிரியேட்டராவே ஃபீல் பண்றாங்க யூடியூப்ல வச்சுக்கிறாங்க யூடியூப் சேனல் ஆமா எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க யூடியூப் பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சினிமாவுக்கும் யூடியூபுக்கும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பத்தி சொல்லுங்க சினிமாவை வந்து பிரபலப்படுத்துறதுக்கு நேரங்களில் யூடியூப் பயன்படுது ஓகே. மத்தபடி சினிமாவுக்கு அது விரோதி எதிரிதான். எதிரி. ஏன்னா நான் தியேட்டர பாக்குற நிறைய தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கு ஸ்கிரீன்ல. அது ஏதோ ஒரு படம், அது அறுவப் படமா, நல்ல படமா அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. படம் பார்க்க வந்தீ இல்ல. நீ வந்து டிக்கெட் எடுத்தானே உள்ள வந்திருக்க. ஓசியா உன்னை உள்ள விடல இல்ல. அப்போ என்ன பண்ண ஒரு பார்க்க வந்த படத்தை பாரு எங்கேயோ ஒரு இடத்துல அது நல்லா உன்னைய அசத்தலாம் இல்ல அது தெரியாம ஒருத்தையும் ஒரு போன்ல பாத்துக்கிட்டே இருக்கான் யூடியூப்ல ஏதோ இருக்கு இதை பார்த்துட்டு இருக்கான் ஸ்க்ரீன்ல படம் ஓடிட்டு இருக்கு அப்பப்போ ஸ்க்ரீனில் பாத்துக்கிறான் ரொம்ப கோவம் வச்சு அப்படியே அடிச்சிடலாம் போல தோணுச்சுருங்க அது என்ன ஆகுதுன்னா அவன் மட்டும் இல்லாம சுத்தி இருக்க ஒரு ஆறு பேர் அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த சவுண்டு

ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து உங்களோட ஜானி பசுமலையில இருந்து நடந்து வந்து தேனிக்கு வந்து பஸ் பிடிச்சி சென்னைக்கு வந்து உங்களோட பயணம் பத்தி நிறைய பேசணும் அஹ் எப்பவுமே சொல்றதுதான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் வெற்றினா என்ன சினிமால வெற்றினா முதல்ல என்ன சக்சஸ் அப்படின்னு சொன்னா பெரிய சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டர்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பட் தொடர் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து என்ன அப்படி நீ நீங்க எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆவத்துக்கு வருது என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆதங்கம் அது நான் சொல்லியாகணும் இப்போ என்னன்னா நம்ம சினிமாவுக்கு கிளம்பி வந்தோம் இல்லையா கிளம்பி வரும்போது நம்ம போய் என்னத்த கிழச்சிரான்னு பாக்கலாம் இல்ல என் தம்பி போய் ஜெயிச்சிருவான் அப்படின்னு நம்மளை பாசிட்டிவானும் நம்மள நெகட்டிவா பார்த்தவங்களும் நம்ம ஜெயிக்கும் அவங்க நம்ம ஃப்ரேம்லேயே இல்லை அவங்க அது வந்து பெரிய ஏக்கமா இருக்கு எனக்கு நம்ம மாறிமுத்து பேராது அவன் போஸ்டராது அவனா நடிச்சிருக்கான் அப்படின்னு என்னை ரசிக்கிறதுக்கு ஆளு இல்ல எங்க ஊர்ல சுற்றிய பேரம்பேத்தி எடுத்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி வயசாகி சினிமாவே பாக்காம ஓ சிவகுமார் சார் மகன் தான் கார்த்தியா சூரியா சொல்றாங்க ரெண்டுமே என்னங்க அப்படி அப்படின்னு அவங்கள்ட்ட நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு அப்படிதான் அவங்களோட சினிமா ரசனை இருக்குது என்னோட உறவுகளை மட்டும் நான் சொல்றேன் என்னோட உறவுகளை மட்டும் நம்ம செயதை நம்ம நம்ம ஸ்க்ரீனில் வந்து நடிக்கிறத நம்ம பேர் வர்றதை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்களே அதை ரசிக்க மாட்டேங்கிறாங்களே ஏக்கம் இருக்குது அந்த அது வந்து என்ன ஆனால் காலம் கடந்த எல்லாமே கிடைக்குது பென்ஸ்கார்ல ஏறி போகணும்னு ஆசை இருக்கும்போது பென்சுகார் கிடைக்கிறதே இல்லை அது ஒண்ணுமே இல்லாத சாதாரண வேண்டியா மாறினதுக்கு அப்புறம் தான் அது நம்ம கிடைக்குது பென்ஸுகாரங்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையோட நிதியா இருக்குது வெற்றி என்கிறது என்னடா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா அதான் வெற்றி அதான் வெற்றி உங்களுக்கு பரவாயில்லப்பா நம்ம மேல ஏறிட்டோம் கடைசி படிக்கட்டு வந்துட்டோம் அப்படின்னு கீழே திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு பூமி கொஞ்சம் கீழே தெரிஞ்சுக்கிறீங்களே அதான் உங்களோட வெற்றி பட் அந்த வெற்றியை நீங்க ரசிக்கிற அளவுக்கு சுத்தி இருக்கிறவங்க ரசிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க நிறம் மாறி முகம் மாறி மாறி அவங்க ரசனை மாதிரி வேற ஒண்ணு ஆகி எங்கேயோ இருப்பாங்க அவங்க நீ உங்க உங்களோட போஸ்டர் அதை கொண்டாட மாட்டாங்க அவங்க எல்லாரும் திருப்தி திருப்திப்படுத்தவும் முடியாது அது என்னன்னா எவ்வளோ பெரிய வெற்றியை பார்த்தாலும் குடும்ப வாழ்க்கையை தொலைச்சிராதீங்க இழந்துடுறாதீங்க அப்படிங்கிறது என்னோட கருணையான அன்பான வேண்டுகோள் மனைவி நம்ம கூட கஷ்டப்பட்ட மனைவி நம்ம நம்மள நம்ம அப்பா அம்மா நம்ம நம்ம கூட கஷ்டப்படுற காலத்தில் நமக்கு பிறந்த பிள்ளைகள் அவங்க இன்றைக்கி நல்லா இருக்கணும் நம்ம குடும்பமாக ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஃபேமிலியோடு தான் போவேன் அதே மாதிரி தான் எல்லோரும் போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ குடும்பத்தை விட்டுட்டு வேற ஒரு வெற்றியை பார்த்துறாங்க அந்த வெற்றி அது வெற்றியே கிடையாது அது வெற்றி தேவையில்லாது ஃபேமிலியோட நீங்கள் அதை என்ஜாய் பண்ணணும் குடும்பத்தோடு இருங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் you <laughs> அழகா பேசுனீங்க சார் நம்ம ஆரம்பிச்ச ஜர்னி உங்களோட சினிமா லைஃப் நீங்க அஸ் சினிமா லவரா இதெல்லாம் ரசிச்சிங்க உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் உங்க ஃபேமிலின்னு ஆரம்பிச்சு ரொம்ப அழகா அவங்களோட லைஃப் பத்தி பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நட்சத்திர புன்னகைக்கு நீங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நன்றி சொல்லிக்கிறேன் புதிய தொலைக்காட்சி நேர்கள்ட்ட வந்து என்னோட லைஃப்பை வந்து பகிர்ந்துகிட்டதில் வந்து ரொம்ப திருப்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி